திருடன் என்று அழைக்காதீர்கள், நாமல் ராஜபக்ஷ விடுக்கும் கோரிக்கை. கொள்ளையிட்டு கட்டிய வீடுகளை தீ வைத்தது நியாயமானது, சமிந்த விஜயசிறி. வடக்கு கடல் வளத்தை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுமா, சபையில் டக்ளஸிடம் தயாசிறி கேள்வி. நாணய நிதியத்துடன் நடக்கும் பேச்சுக்களின் முன்னேற்றம் பற்றி பிரதமர் விளக்குவார். பாதுகாப்பு அமைச்சர் மக்களிடம் விசேட கோரிக்கை. யாழில் பெட்ரோல் இல்லை, வைரலாக்கும் கஜேந்திரகுமார் சுமந்திரன் வீடியோ. பங்கருக்குள் இருந்து கொண்டு நாட்டை ஆளும் கோட்டா. எரிபொருளுக்காக சென்றவர் மோட்டார் சைக்கிளை பறிக்கொடுத்தார். பயங்கரவாத தாக்குதல் ஒன்றோ அல்லது நாசக்கார செயலொன்றோ இடம்பெறலாம் என பொலிஸ் மா அதிபர் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவித்துள்ள கடிதம் ஒன்று பரவலாக பகிரப்பட்டு வருகின்ற நிலையில், அது தொடர்பில் மக்கள் வீணாக அச்சமடைய தேவையில்லை என பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு மக்கள் குறித்த தகவல் தொடர்பில் அச்சமடைய வேண்டியதில்லை எனவும், கிடைக்கப்பெற்றுள்ள தகவல் தொடர்பில் பூரண விசாரணையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவுகின்ற எரிபொருள் தட்டுப்பாட்டால் கடற்படையினருக்கு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட முடியாது உள்ளது. இந்நிலையில் வடக்கு கடற்பரப்பை இந்திய மீனவர்கள் ஆக்கிரமிக்கின்றனர். எனவே எமது கடல் வளத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிறி ஜெயசேகர கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அத்துடன் எரிபொருள் பிரச்சினையால் கடற்றொழிலாளர்களுக்கு தமது தொழிலை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது, அவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தயாசிறி ஜெயசேகர இதன்போது வலியுறுத்தினார். பங்கருக்குள் இருந்து கொண்டு நாட்டை ஆளாமல் உடனடியாக பதவி விலகிச் செல்லுங்கள் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார வலியுறுத்தியுள்ளார். பிரதமரை நீக்கும் அதிகாரம் 19வது திருத்தச் சட்டத்தில் ஜனாதிபதிக்கு இருக்கவில்லை என்றும், ஆனால் 22 நீக்க முடியும் என்ற ஏற்பாடு உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி அமைச்சு பதவிகளை வகிப்பதற்கும் இடமளிக்கப்பட்டுள்ளது. எனவே 19 தான் 22 வருகின்றது என்ற கூற்று தவறு என குறிப்பிட்ட ரஞ்சித் மத்தும பண்டார, மகாநாயக தேரர்கள் கூறியது போல சர்வகட்சி அரசாங்கம் நாட்டில் அமைய வேண்டும், அதற்கான வாய்ப்பை பதவி விலகி ஜனாதிபதி வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழில் பெட்ரோல் இல்லை, வைரலாக்கும் கஜேந்திரகுமார். நாடளாவிய ரீதியில் எரிபொருளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் யாழில் கூட்டமைப்பின் சுமந்திரன் மோட்டார் சைக்கிளில் செல்லும் காணொலியொன்று வெளியாகியுள்ளது. எரிபொருளுக்காக மக்கள் நாட்கணக்கே காத்திருக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாது அத்தியாவசிய ஊழியர்களே எரிபொருள் இன்றி கடமைகளுக்கு செல்ல முடியாது உள்ள நிலையில் சுமந்திரன் மோட்டார் சைக்கிளில் சுற்றும் காணொளி வெளியாகியுள்ளது. அதே சமயம் கஜேந்திரகுமாரும் எலக்ட்ரிக் சைக்கிள் செல்லும் காணொளியும் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனவகம், எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவகம் முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலைமை, அரசமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் சர்வகட்சி அரசு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு கலந்துரையாடல் இடம்பெற்றது என்று அறிய முடிகின்றது. சர்வதேச நாணய நிதியத்துடன் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் சம்பந்தமாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. அவை தொடர்பாக பிரதமர் விளக்குவார் எனவும் பந்துல குணவர்தன தெரிவித்தார்.
நாடாளுமன்றத்தில் வாய்மொழி மூலமாக கேள்விகளுக்கு பதிலளிக்கும் சந்தர்ப்பத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஏது எப்படி இருந்த போதிலும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு கடன் வழங்க மறுத்துள்ளது என சர்வதேச புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் ஸ்டீவ் ஹேங் தெரிவித்துள்ளார். இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் 16 நிகழ்ச்சி திட்டங்களில் சம்பந்தப்பட்ட போதிலும் அதில் ஒன்று கூட இலங்கை வெற்றி பெறவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் பெறுவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அம்பலாங்கொடை IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு முன்பாக நேற்று அதிகாலை களவு போன சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. SP XU 5973 என்ற எண் கொண்ட சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக எரிபொருள் வரிசையில் நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் உரிமையாளர் நேற்று அதிகாலை 2 மணி அளவில் அவ்விடத்தை விட்டு வெளியேறிய நிலையில் எரிபொருள் வரிசையில் நின்றிருந்த ஏனையவர்களிடம் தனது மோட்டார் சைக்கிளை அவதானிக்குமாறு கூறிவிட்டு அவர் வீட்டுக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளை எரிபொருள் வரிசையிலிருந்து எடுத்துக்கொண்டு சென்றுள்ளமை அருகில் உள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் அம்பலாங்கொடை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரை மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருடன் என்று அழைக்காதீர்கள், நாமல் ராஜபக்சே விடுக்கும் கோரிக்கை. ஒருவரை ஒருவர் ஹொரா என்று அழைப்பதை நிறுத்துங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நானும் எனது குடும்பமும் எரிபொருள் பேரங்களில் ஈடுபட்டதாக ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை பரப்பி வருகின்றன. ஒருவரை ஒருவர் ஹொரா என்று அழைத்துக் கொண்டு குற்றம் சாட்டுவதை நான் விரும்பவில்லை. எனது குடும்ப உறுப்பினர்களோ நானோ எந்த எரிபொருள் பேரங்களிலும் ஈடுபடவில்லை. நம் நாட்டை இந்த நெருக்கடியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த குறிக்கோளுக்காக நாம் ஒருவர் மீது ஒருவர் குற்றவிரல் நீட்டும் பழி விளையாட்டை முதலில் நிறுத்த வேண்டும். ஒருவரை ஒருவர் ஹொரா என்று அழைக்கும் இந்த போக்கை நிறுத்த வேண்டும். இனி அரசியல் ஒரு பொருட்டல்ல. நாம் செய்ய வேண்டியது ஒன்றுபட்டு மீண்டும் நாட்டை கட்டியெழுப்புவதுதான். போலியான செய்திகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை பரப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அதற்கு பதிலாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளாா்.